Hi friends, welcome to the sweet home. நம்ம இன்னைக்கு வீட்ல எப்படி பரோட்டா பண்ணலாம்ங்கற வீடியோ தாங்க பார்க்க போறோம். இந்த பரோட்டா பண்றதுக்கு நான் ஒரு பவுல்ல 1/2 கிலோ மைதா ஆட் பண்ணிக்கிறேன். மைதா வேண்டாம் நினைக்கிறவங்க அதுக்கு பதிலா கோதுமை மாவு 1/2 கிலோ ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் sugar ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து 4 ஸ்பூன் பட்டரை மெல்ட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது நல்லா தண்ணி தெளிச்சி விட்டு சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா சாஃப்ட்டா பிசைஞ்சுக்கலாம். நம்ம பிசைஞ்ச மாவை கவுண்டர் டாப் கல்லு மேல வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து சாஃப்ட்டா பிசைஞ்சுக்கலாம். நல்லா தேய்ச்சி விட்டு அழுத்தம் கொடுத்து பிசைங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு பரோட்டா நல்லா வரும். ஒரு 10 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி பிசையணும். பாருங்க மாவு ரெடி ஆயிருச்சு. இந்த மாவு வந்து dry ஆயிர கூடாது அப்படினால ஒரு பவுல்ல வச்சு மேல வந்து oil அப்ளை பண்ணிட்டு ஈர துணி போட்டு ஒரு 2 மணி நேரம் நல்லா மூடி வச்சிருங்க. இப்போ பாத்தீங்கன்னா மாவு ரெடி ஆயிருச்சு. இந்த மாவு வந்து நம்ம நார்மலா சப்பாத்திக்குலாம் எடுக்கிற உருண்ட மாதிரி இல்லாம இந்த மாதிரி கைக்குள்ள வச்சு இப்படி மாவு உருண்டை எடுக்கணும். பாருங்க எந்த ஸ்க்ராச்சஸ்மே இல்லாம இருக்கு. இப்போ இந்த மாவை எந்த அளவுக்கு உங்களால விரிச்சு விட முடியுமோ அந்த அளவுக்கு விரிச்சு விட்டுருங்க. மைதா மாவு அப்படினாலே இன்னும் கூட நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். நம்ம இழுத்து விட விட நமக்கு வந்து லேயர்ஸ் அதிகமா கிடைக்கும். இப்போ இந்த மாவை நல்லா டைட்டா இந்த மாதிரி ரோல் பண்ணிருங்க. பாருங்க சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இப்போ எல்லாமே அதே மாதிரி ரெடி பண்ணிட்டு இந்த மாதிரி தட்டல போட்டு வச்சிருங்க. இது மேல லைட்டா oil அப்ளை பண்ணிரலாம். இப்போ இத ஒரு அரை மணி நேரம் மூடி எடுத்து வச்சிரலாம். அரை மணி நேரம் ஊறிடுச்சு. நான் வந்து oil கீழ லைட்டா அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேல இந்த மாவை வச்சு லைட்டா தட்டி மட்டும் விட்டுக்கிறேன். அந்த சப்பாத்தி ரோல் வச்சு நீங்க தேய்ச்சிங்க அப்படினா உங்களுக்கு வந்து அந்த லேயர்ஸ் நல்லா வராது. கையிலேயே வந்து நல்லா விரிச்சு விட்டுருங்க. இப்போ கல் சூடானதோ அதுல வந்து பரோட்டா போட்டு எடுத்துறலாம். அவ்வளவுதான் நமக்கு வந்து பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நல்லா சூடா இருக்கும்போதே கை வச்சு நீங்க நல்லா தட்டிக்கோங்க. அந்த இப்படி தட்டினாதான் உங்களுக்கு வந்து அந்த லேயர்ஸ் நல்லா பிரிஞ்சு தனியா வரும். நீங்க ஆறனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தட்டினீங்கனா லேயர்ஸ் நல்லா வராது. இப்போ பாருங்க பரோட்டா நமக்கு சூப்பரா வந்திருக்கு. கண்டிப்பா இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படினா சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்ப நான் போற எல்லா வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். Thank you for watching friends.